நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தோம்னா உலக தமிழ் மாநாடு. இது ஒரு மூலமா நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோட்டையில் சிறப்படைவி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எழுத்து பாருங்க. கோ சே பா யா மா கோ மோ தா கோ சி, சரிங்களா? முதல்ல கோ அப்படின்னு சொல்லும்போது கோலாலம்பூர், அடுத்து சி அப்படின்னு சொல்லும்போது சென்னை, அடுத்து பா சொல்லும்போது பாரிஸ், யா யாழ்ப்பாணம், அடுத்து மீண்டும் மரித்தா மதுரை, அடுத்து மீண்டும் கோ கோலாலம்பூர், அடுத்து மொரிசியஸ், அடுத்து தஞ்சாவூர், அடுத்து கோலாலம்பூர், அடுத்து சிகாகோ, சரிங்களா? இதுதான் வந்து உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் ஷார்ட்கட் மூலமா நான் வந்து சொல்லிட்டேன். சரி, அடுத்து வந்து இது எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல நீங்க 1966 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முதல் உலக தமிழ் மாநாடு 1966 நடைபெற்றது. அதாவது பிளஸ் டூ வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா 1968, மீண்டும் ரெண்டு ஆட் பண்ணும்போது 1970, அடுத்து இதுல நாலு ஆட் பண்ணா 1974. இந்த நாலு மட்டும் வச்சுட்டு மீண்டும் அடுத்து கீழே இருக்கிற 3, 8, 9, 10 பாருங்க. இது ஏன்னா ரீசெண்டாக நடந்தது, அதெல்லாம் வந்து ஈஸியாக நான் போச்சுக்கலாம். 1915, 2015, 2019 இதை நீங்கள் கீழே ஆர்டராக வந்து நான் போச்சுக்கலாம். அடுத்து சென்ட்ரலாக இருக்கும்போது 1981, அதாவது ஒற்றப்படையில் ஒரு 3 உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்குது. அது வந்து 80s வந்து நடந்திருக்கு. 1981, 1987, 1989, சரிங்களா? இதன் மூலிமா நம்ம ஈஸியாக இந்த உலக தமிழ் மாநாடு மாதத்தில் வந்து பதிய வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.